தாய் தமிழ் உறவுகள் அனைத்தும் புரட்சிகர வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மணியரசு. குளிராத மாதிரி குளிரை இந்த சமாய் ஒரு புதிய முயற்சி. ஒரு மாணவன் ஒரு குழந்தை பிறந்த பிறகு தன் தாயின் அரவணைப்பை தேடும். பிறந்து வளர்ந்த பிறகு யாருன்றே தெரியாத ஒருவரின் அரவணைப்பை தேடுகிறதா கட்டாயமாக அங்கன்வாடி பணியாளர்களின் அரவணைப்பை மட்டுமே. அப்படிப்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் தங்களின் கோரிக்கைகளை முன்வைத்து பணியிலும் குளிரிலும் உணவு அருந்தாது சில உணவு அருந்தி இப்படி சில பல போராட்டங்களை முன்வைத்து வருகிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஐயா மடக்குறிச்சி தொகுதியுடைய வேட்பாளர் வந்திருந்தான். அங்கே களத்தில் நின்று பேசியிருக்கார். அந்த காணொலி உங்கள் பார்வைக்காக. இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். இதுபோல் உங்கள் கலப்பணிகளை எனது சேனலுக்கு அனுப்ப விருப்பம் இருந்தால் என்னுடைய எண்ணை கீழே கொடுத்துள்ளேன். அதில் உங்களது காணொலியை அனுப்பிவிட்டு கீழே உங்களது தொகுதியின் பெயர் உங்களின் பெயரை பதிவு செய்யுங்கள். நன்றி. நாம் தமிழ் என்ற ஒற்றை மறக்கத்தோடு புலிகை தேசம் என்றும் உங்களோடு விடைபெறுகிறேன். வணக்கம். வருஷம் பூரா அந்த குழந்தைக்கு சேவை செய்யறீங்க. ஒரு தாய் கூட செய்ய கூச்சப்படுகின்ற சற்று கூச்சப்படுகிற செயல்களை எல்லாம் அந்த குழந்தைக்கு நீங்கள் செய்கிறவர்கள். உண்மையிலேயே நீங்கள் தாய்க்கு மேல் கடவுளுக்கு சமமானவர்கள். உங்களை இந்த அரசாங்கம் எங்கேயோ கொண்டு போய் வைத்திருக்க வேண்டும். உங்களை தெருவில் நிறுத்தி வைத்துவிட்டது. இந்த நிலைக்கு அவர்கள் நிச்சயம் வருத்தப்பட வேண்டும். நிச்சயம் இந்த உங்கள் நிலை கண்டிப்பாக மாறும். நீங்க என்ன கேக்குறீங்க? சம்பளம் கொடுங்க, எங்களை நிரந்தரமாக்குங்க, செய்யற வேலைக்கு சம்பளத்தை கொடுங்க. போய் சட்டசபையில உட்காந்துட்டு பெஞ்ச தட்டுறவனுக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம். வெறும் பெஞ்சதான் தட்டுறாங்க. வருஷம் போற வேற எந்த வேலையும் செய்யறதில்ல. 1,00,000 ரூபாய் சம்பளம். ஆனா உங்களுக்கு 6,000, 8,000, 10,000 இதை வச்சு எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இன்னைக்கு சிட்டாள் வேலைக்கு போற ஒரு ஒரு பொண்ணு ஒரு அம்மாவுக்கு 21,000, 22,000 மாதம் சம்பளம். ஒரு நாளைக்கு 700, 800 ரூபா அந்த அம்மாவுக்கு சம்பளம். ஆனா நீங்க 6,000, 8,000 வச்சு எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? இதை இந்தியா இது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஏன் இதை தெரிஞ்சு உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்குது? இவர்கள் என்ன செய்து விட போறார்கள்? நம்ம சொன்னதையெல்லாம் செய்வாங்க. அம்மா சொன்னாங்க கொரோனா காலத்துல யாருமே வேலை செய்யல, நாங்க போய் செஞ்சோம். ஆனா கூட வந்த செவிலியர்களுக்கு இறந்து போனால் 20,00,000 என்று அறிவித்த அரசாங்கம் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. எங்கள் நாங்கள் பணி செய்து எங்கள் ஊழியர்கள் இறந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக இன்னமும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த உங்களுடைய உயிர் மேல் கூட இந்த அரசுக்கு அக்கறை இல்லையா? மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிற உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஏன் இந்த அரசு முன் வரல? அதுதான் உங்களுடைய கோரிக்கை. நம்ம சம்பளம் ஒரு 40 வயசு 45 வயசு 50 வயசு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. 60 வயசு வரைக்கும் அரசு ஊழியர்கள் ஒரு ஆண்டு அதிகப்படுத்தி அறிவிச்சிருக்காங்க. அந்த 60 ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் வீட்டில் இருந்து விட்டு மீதி இருக்கிற காலத்தை அவர்கள் நல்ல முறையில் கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பென்ஷன் கொடுக்கிறாங்க. அந்த பென்ஷனை வச்சுதான் அவங்க மீதி இருக்கிற காலத்தை அவர்கள் கழிக்க முடியும். ஒரு அவர்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவங்களுக்கு கட்டி கொடுக்கலாம், பையன் இருந்தா அவனை படிக்க வைக்கலாம். இதெல்லாம் அந்த பென்ஷன் தொகையை வாங்கி தான் செய்யறாங்க. ஒரு நிலம் வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம். இது எதுவுமே உங்களுக்கு இல்லை. சம்பளமும் இல்லை, பென்ஷனும் இல்லை என்றால் நீங்கள் செய்கின்ற வேலையை இந்த அரசு மதிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். உண்மையிலேயே உங்கள் போராட்டத்திற்கு நாங்கள் துணையாக எப்பொழுதும் நிற்போம். அண்ணன் சீமான் அவர்கள் உங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அறிக்கையை தமிழக அரசுக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழக அரசை வலியுறுத்திருக்கிறார். உங்களை நிரந்தர ஊழியராக்க வேண்டும் என்ற அறிவிப்பை வலியுறுத்தலை அரசுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எங்களையும் நீங்கள் போராடுகின்ற இடத்துக்கு சென்று அவர்களுக்கு துணையாக நில்லுங்கள் என்று எங்களையும் அறிவுறுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே உங்களோடு நாங்கள் நிற்போம். உடலில் எங்கு அடிபட்டாலும் கண் அழுவதைப் போல தமிழர்கள் எங்கு துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் நாங்கள் அவர்களோடு நிற்போம் என்பதை உங்களிடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆயிரம் மிருகங்களோடு நிற்கும் அதான் தமிழினம் அதான் போ